Hi, hello everybody, welcome to my class. Today we are going to discuss about fermentation. Fermentation appadina enna na breakdown of substances, glucose and breakdown nadakum cell ullala adula vandu microorganism involvement irundhuchuna adha vandu enna cheyvona fermentation appdin solvom idhiley last la vandu heat enna cheyum form la energy da vandu enna cheyum form aagum heat vandu release aagum adha energy da form aagum okay. இதில் மைக்ரோ ஆர்கனிசம் அப்படின்னா வந்து இப்போ பாக்டீரியா ஈஸ்ட் அதெல்லாம் கூட என்ன செய்யும் இன்வால்வ் ஆகும் அந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸில். ஓகே, இப்போ ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸில் இப்போ வந்து இது எங்கே நடக்கும் அப்படின்னா வந்து இன்சைடு வந்து செல்லில் தான் நடக்கும். ஓகே, அதில் என்ன இப்போ குளுக்கோஸ் இருக்குது, குளுக்கோஸ் வந்து கிளைக்கோலைசிஸ் மூலமாக எனது பைருவிக் ஆசிடாக வந்து மாறுது, அல்லது பைருவேட், ஓகே பைருவிக் ஆசிடாக மாறுது. இந்த பைருவிக் ஆசிட் வந்து இப்போ வந்து அடுத்தால என்ன ஆகும் அப்படின்னாக்கி வந்து ரெண்டு இடத்துல வந்து என்ன செய்யும் நுழையதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா செல் உள்ள வந்து ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், இன்னொன்று வந்து அன்ஏரோபிக் ரெஸ்பிரேஷனுக்குள்ளே போகக்குள்ள வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ அன்ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்னா வந்து ஆக்சிஜன் இருக்காது, வித்தவுட் ஆக்சிஜன் மூலமாக வந்து நடக்கும். இது வந்து ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அந்த ஃபுல் ப்ராசஸ் நடந்து முடியறதுக்கு என்ன செய்யுது ஆக்சிஜன் வந்து தேவைப்படும். ஓகே, இப்போ வந்து பைருவிக் ஆசிட் வந்து அன்ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் மூலமாக என்ன செய்யுது லாக்டிக் ஆசிடையும் ஆல்கஹால் வந்து என்ன செய்யுது ஃபார்ம் ஆகுது, ரெண்டு இதையும் ஃபார்ம் பண்ணுது. ஓகே, ஃபெர்மெண்டேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் நடக்கு அனரோபிக் ரெஸ்பிரேஷனில், அதில் வந்து ஒன்று லாக்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது, இன்னொன்று வந்து என்னது ஆல்கஹால் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே, அப்போது கார்பன் டை ஆக்சைடு வந்து ரிலீஸ் ஆகுது. இந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் எங்கே நடக்குன்னா இன்சைட் த செல், இங்கே ஒரு செல் இருக்குல்ல, இந்த செல்லில் சைட்டோபிளாசம், இதான் வந்து சைட்டோபிளாசம். ஓகே, அந்த ரீஜனில் வந்து நடக்கு, அதான் வந்து என்னது ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ். இப்போ வந்து அதுக்கு அடுத்த பைருவிக் ஆசிடுக்கு இன்னொரு வழியும் இருக்குது நுழையிறதுக்கு, எங்கன்னா ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். அது வந்து இங்கே கிளைக்கோலைசிஸ் வரதான் வந்து இங்கே நடக்க முடியும். அதுக்கு பிறகு என்ன செய்யும் அதில் உள்ள பைருவிக் ஆசிட் வந்து எங்கே நுழைய வேண்டியிருக்கும், மைட்டோகாண்ட்ரியா. ஓகே, மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே போக வேண்டியிருக்கும். அங்கே தான் என்னெல்லாம் நடக்கும்னா க்ரப் சைக்கிள், எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின், அது எல்லாமே என்ன செய்யும் அங்கே நடக்கும். ஓகே, லிங்க் ரியாக்ஷன் அப்படி ஒரு மூணு ப்ராசஸ் வந்து என்ன செய்யும் அங்கே நடக்கும். இருக்கலாம் க்ரப் சைக்கிள், எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட், அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு லிங்க் ரியாக்ஷன். இது எல்லாமே எங்கே தான் நடக்கும், மைட்டோகாண்ட்ரியாவில் தான் நடக்கும். ஓகே, இதான் வந்து என்னது ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், இது வந்து என்னது அன்ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். சைட்டோபிளாசம் ரீஜனில் மட்டும்தான் என்ன செய்யும் ஃபெர்மெண்டேஷன் நடக்கும். ஃபெர்மெண்டேஷனை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு என்னென்னா ஆல்கஹாலிக் ஃபெர்மெண்டேஷன் அதை பற்றி பார்க்க போகிறோம். அதில் வந்து ரெண்டு டைப்புன்னு சொல்லணும்னா, இன்னொன்று லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷன், இன்னொன்று ஆல்கஹாலிக் ஃபெர்மெண்டேஷன். ஃபர்ஸ்ட் டைப் வந்து ஆல்கஹாலிக் ஃபெர்மெண்டேஷன். இதில் வந்து எதெல்லாம் மாறுன்னா பைருவிக் ஆசிட் வந்து எதாக மாறுன்னா கார்பன் டை ஆக்சைடு, எத்தனால், இந்த ரெண்டாவும் என்ன செய்யுது கன்வெர்ட் ஆகுது. ஓகே, கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும். இது எங்கே நடக்கும் அப்படின்னா எதுலலாம் நடக்கும், ஆக்கியோஸ் எங்கெல்லாம் நடக்கும் அப்படின்னா பாக்டீரியாலையும் ஈஸ்ட் நடக்கும். ஈஸ்ட் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு யூ கேரியட். ஓகே, அப்புறம் டைப் ஆஃப் ஆக்சிடேஷன், இது என்ன டைப் ஆஃப்னா இன்கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஃபுல்லும் கார்பன் டை ஆக்சைடு, ஒரு குளுக்கோஸ்லேருந்து என்ன செய்யணும் C6H12O6 அதுலேருந்து 6CO2 ஃபார்ம் ஆகும். ஆனால் அங்கே வந்து என்ன செய்யலை, ஃபார்ம் ஆகலை. அதே போல் வந்து என்னது எனர்ஜி வந்து ஃபார்ம் ஆகும், ஆனால் கொஞ்சமாக தான் ஃபார்ம் ஆகும், வாட்டர் வந்து ரிலீஸ் ஆகலை. அதனால வந்து இன்கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இல்லை இதில் ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட் வந்து என்னதுதான் குளுக்கோஸ் தான். ஓகே, இதில் என்ன என்சைம்லாம், என்சைம் இன்வால்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும். அது என்ன என்சைம்லாம்னா பைருவிக் ஆசிட் டி கார்பாக்சிலேஸ் அப்படிங்கிற என்சைமும் ஆல்கஹால் டி ஹைட்ரோஜினேஸ் அப்படிங்கிற என்சைம் என்னச்சு இதில் இன்வால்வ் ஆகுது. ஓகே, இந்த என்சைம் வந்து இன்வால்வ் ஆகுதுனால என்ன ஆகும் அப்படின்னா இதில் வந்து கார்பன் டை ஆக்சைடு டி கார்பாக்சிலேஸ், அது வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து ரிலீஸ் பண்ணதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகே, இது வந்து டி ஹைட்ரோஜினேஸ், இந்த என்சைம்னால என்ன எத்தனால் வந்து என்ன செய்யும் ஃபார்ம் ஆகும், இதுக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணும். ஓகே, அடுத்ததுல எனர்ஜி ஃபார்மேஷன் எவ்வளோ இருக்குன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், அதாவது 7%க்கு கம்மியாக தான் இருக்கும், less than 7%. நோ ஏடிபி ஃபார்மேஷன், எதுக்குன்னா அதில் வந்து வெளிவர்ற ஹீட்டெல்லாம் வந்து என்ன செய்யாது ஏடிபி வந்து என்ன செய்யாது ட்ராப் பண்ணாது, ட்ராப் பண்ணி ஏடிபியாக வந்து என்ன செய்யாது ஃபார்ம் பண்ணாது. ஓகே, இதனால இருக்கு எனர்ஜி ஃபார்மேஷன் வந்து less than 7% தான் இருக்குது. இது வந்து ஒரு ஹசார்டஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். எதுக்கு அப்படின்னா இதில் ஆல்கஹால் ஃபார்ம் ஆகுதுல, அதனால வந்து இது நினச்சோம் ஒரு ஹசார்டஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நான் ஃபெர்மெண்டேஷன் அப்போ குளுக்கோஸ் இருக்கும், குளுக்கோஸ் வந்து என்ன செய்யுது பைருவிக் 2 மாலிகூல்ஸ் ஆஃப் பைருவேட்டை வந்து ஃபார்ம் பண்ணோம்.
இதில் வந்து என்னெல்லாம் ரிலீஸ் ஆகும்னா 2 ATP வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். திரும்ப என்ன ஆகும் அப்படின்னா 2 NADH வந்து ஃபார்ம் ஆகும். இதுதானே 2 NADH வந்து என்ன செய்யுது, ஃபார்ம் ஆகுது. இதில் என்ன ஆக்சிடேஷன் நடந்து இதெல்லாம் வந்து என்ன செய்யுது நம்மளுக்கு கிடைக்கி, 2 NADH வந்து ஃபார்ம் ஆகுது. இப்போ இல்லை என்ன ஆகும் அப்படின்னா ஃபெர்மெண்டேஷன் அப்போ பைருவிக் ஆசிட் வந்து என்ன செய்யுது, இப்போ இது வந்து ஒரு 3 கார்பைருவேட், ஓகே. இதில் என்ன ஆகுது அப்படின்னா டி கார்பாக்சிலேஸ் என்சைம் இருக்கிறதுனால என்ன செய்யுது, இதில் வந்து ஒரு கார்பன் டை ஆக்சைடு வந்து ரிலீஸ் ஆகுது. கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும்போது இதுலேருந்து 3 கார்பன்லேருந்து ஒரு கார்பன் என்ன செஞ்சிடும், கம்மியாயிரும். ஓகே, இங்கே இருக்குன்னா இங்கே ஒரு கார்பன் வந்துட்டு அதனால ஒரு கார்பன் கம்மியாயிரும். இங்கே நம்மளுக்கு ப்ராடக்டில் என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து எத்தனால் ஃபார்ம் ஆகும்போது இது வந்து ஒரு 2 கார்பன் காம்பவுண்டாக தான் வந்து என்ன கிடைக்கும், கிடைக்கும். ஓகே, எத்தனால் வந்து ஒரு 2 கார்பன் காம்பவுண்டாக கிடைக்கும். ஓகே, இதுக்கு இடையில வேறு என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு பாருங்கள், NADH இருக்குல்ல, NADH அது வந்து என்னதான் மாறுது அப்படின்னா NADயை வந்து ரீஆக்சிடைஸ் ஆகுது. ஓகே, NAD இதில் வந்து எப்படி இதுக்கு NAD கிடைச்சுன்னா இங்கே லாஸ்ட்ல நமக்கு கிடைக்கல NADH, இது வந்து என்ன செய்யுது, இந்த NADH தான் வந்து என்ன செய்யுது, இதாக மாறுது, NADயை வந்து என்ன செய்யுது கன்வெர்ட் ஆகுது. ஓகே, திரும்ப என்ன செய்யும், இந்த NAD திரும்பியும் என்ன செய்யும் இங்கே போயிடும், ரிடியூஸ் ஆகி NADH வந்து என்ன செய்யும் ஃபார்ம் ஆகும், ரீஆக்சிடைஸ் ஆகிட்டே இருக்கும் அப்படி இப்படி. ஓகே, இந்த ப்ராசஸ் வந்து இங்கே நடந்துட்டுருக்கோம். இதில் வந்து என்னது, ஒரு கார்பன் வந்து இப்போ ஒரு கார்பன் டை ஆக்சைடுனா ஒரு பைருவேட்லேருந்து இதாகும். இப்போ நம்மளுக்கு 2 மாலிக்யூல் இருக்குது, இங்கே ஒரு மாலிக்யூல் இங்கே ஒரு மாலிக்யூல் இருக்குது அப்படி தானே. அப்போ நம்மளுக்கு என்ன செய்யணும், 2 மாலிக்யூல் 2 கார்பன் டை ஆக்சைடு என்ன செய்யும், 2 பைருவேட்லேருந்து 2 கார்பன் டை ஆக்சைடு என்ன செய்யும் ரிலீஸ் ஆகும். அதேபோல் 2 எத்தனால் வந்து என்ன செய்யும் ஃபார்ம் ஆகும். கிளைகோலைசிஸில் ஃபார்ம் ஆகுத NADH வந்து என்ன செய்யுது அப்படியே இங்கே என்ன செய்யுது எடுத்துக்கிடுது, இங்கே எடுத்து கீழே என்ன செய்யுது இந்த ரியாக்ஷனுக்கு வந்து இது யூஸ் பண்ணி என்ன செய்யுது அதை NADயை வந்து என்ன செய்யுது ஆக்சிடைஸ் பண்ணிடுது. ஓகே, அது திரும்ப என்ன செய்யுது NADH வந்து என்ன செய்யுது ஃபார்ம் பண்ணுது. ஓகே, கிளைகோலிசிஸ் ஃபார்முக்கு அது யூஸ் ஆகிக்கிடுது, இப்படி நடந்துகிட்டே இருக்கும். இதில் ஃபார்ம் ஆகுது NADH வந்து என்ன செய்ய முடியாது, எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினுக்குள்ளே போய் ATPயெல்லாம் மாற முடியாது. அதனால் இது இங்கே என்ன செய்யுது யூஸ் ஆகி திரும்ப என்ன செய்யுது NADயாகவே என்ன செய்யுது கன்வெர்ட் ஆகிடுது. இந்த ப்ராசஸ் எல்லாமே சைட்டோபிளாசத்துக்குள்ளால தான் நடக்கிறது. இது ஒரு அன்ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். அடுத்தால என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷன். லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷனில் என்னதான் மாறும்னா, பைருவிக் ஆசிட் வந்து லாக்டிக் ஆசிடாக வந்து என்ன செய்யும் மாறும். ஓகே, இது எங்கெல்லாம் நடக்கும்னா சம் பாக்டீரியாவில் நடக்கும், அனிமல் செல் எடுத்துட்டு மசில்ஸ்லாம் சில நேரம் கிராம்ஸ்லாம் உருவாகும்ல, கால்லாம் பிடிச்சிக்கிடுவாங்க, அங்கே சுளுக்குலாம் வந்துடும்ல, அது காரணம் என்னென்னா இதுதான் லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷன் நடக்கிறதுனால தான். ஓகே, அதிகமான எக்ஸசைஸ் பண்ணும்போது நிறைய ஸ்ட்ரெயின் பண்ணும்போது என்ன செய்யும் இப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகே, அது என்ன ஆக்சிடேஷனா, இன்கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் நடக்கு. இதில் ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட் என்னது, குளுக்கோஸ். என்சைம் வந்து இதில் வந்து என்ன என்சைம்னா லாக்டேட் டீஹைட்ரோஜினேஸ் அப்படிங்கிற ஒரே ஒரு என்சைம் வந்து என்னது இன்வால்வ் ஆகுது. எனர்ஜி வந்து இதில் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா less than 7% தான் இதுலேயும் என்னச்சு எனர்ஜி வந்து ஃபார்ம் ஆகுது. என்ன இது ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். குளுக்கோஸ் வந்து கிளைகோலைசிஸ் மூலமாக பைருவேட்டாக மாறுது அப்படி தானே, 2 மாலிக்யூல் ஆஃப் பைருவேட் இருக்கும். இது வந்து ஒரு 3 கார்பன். இதில் என்ன ஆகும் பாருங்க, NADH வந்து NADயை வந்து என்ன செய்யுது மாறிடுது. ஓகே, இதில் இன்வால்வ் ஆகிற என்சைம் லாக்டேட் டீஹைட்ரோஜினேஸ் அப்படிங்கிற என்சைம் வந்து என்ன செய்யும் இன்வால்வ் ஆகும். ஆனால் இதில் ப்ராடக்ட் என்னதுன்னா லாக்டிக் ஆசிட். இது வந்து ஒரு 3 கார்பன் ஆக்சிடேஷன் நடந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கு NAD வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ இந்த NADH வந்து எங்கேருந்து வந்திருக்குன்னா, இதில் நம்மளுக்கு வந்து ஏற்கனவே நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிருக்குல்ல NADH வந்து இருந்துச்சுல, அந்த DH தான் வந்து இப்போ கிளைகோலைசிஸில் ஃபார்ம் ஆயிருந்தில்ல, அந்த DH வந்து இப்போ என்ன செஞ்சிடும் இங்கே வந்து இதை வந்து யூஸ் பண்ணிவிடும், NADH வந்து NADயாக மாத்திரும், இது வந்து திரும்ப என்ன செய்யும் இங்கே போயிடும். ஓகே, NADயாக திரும்பவும் போய் அது கிளைகோலைசிஸ்லேயே இன்வால்வ் ஆகும். ஓகே, இல்லை இன்வால்வ் ஆகிற என்சைம் வந்து லாக்டேட் டீஹைட்ரோஜினேஸ், இது மூலமாக என்ன செய்யுது லாக்டிக் ஆசிட் வந்து ஃபார்ம் ஆகுது. இது ஒரு இது ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ், இதுக்கு ஆக்சிஜன் தேவையில்லை. இது எங்கன்னா நடக்கும், சைட்டோபிளாசத்தில் மட்டும்தான் நடக்கும். இது மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள என்ட்ரி ஆகாது, அடுத்த சைக்கிள்குள்ளே என்ன செய்யாது போகாது. ஓகே, இல்லை ரொம்ப லெஸ் எனர்ஜி தான் ஃபார்ம் ஆகும். இப்போது நம்ம புக்கில் எப்படி கொடுத்துருப்பாருங்க, இப்போ குளுக்கோஸ் வந்து ஆக்சிடேஷன் நடந்து நம்மளுக்கு என்ன செய்யுது இப்படி ஒன்று ஒன்றா கிடச்சி லாஸ்ட்டில் பைருவிக் ஆசிட் கிடைக்கும் அப்படி தான் அங்கே போடுங்க, பைருவிக் ஆசிட். ஓகே, 3 கார்பன் காம்பவுண்ட். இங்கே இடையில வந்து ஒரு NAD வந்து NADH வந்து என்ன செய்யுது ரிடியூஸ் ஆகுது. ஓகே, இப்போ இதில் 3 கார்பன் காம்பவுண்ட் கிடைக்கல, இதில் வந்து என்ன ஆகுதுன்னா எத்தனால் ஃபார்ம் ஆகும்போது இந்த இது NADH வந்து என்ன செய்யுது அது யூஸ் பண்ணிடுது, யூஸ் பண்ணி வந்து NADயை வந்து ரீஆக்சிடைஸ் பண்ணிடுது, நம்மளுக்கு எத்தனாலும் கார்பன் டை ஆக்சைடும் என்ன செய்யுது ஃபார்ம் ஆகுது. இது
ஆல்கஹாலிக் ஃபெர்மெண்டேஷனில். இப்போ லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷனில் வந்து என் ப்ராடக்ட் என்னது லாக்டிக் ஆசிட். ஓகே, இதுலேயும் என்னது என்ஏடி வந்து என்ஏடிஹெச் வந்து என்ஏடியாக வந்து என்ன செய்யுது, ரீஆக்சிடைஸ் ஆகி திரும்ப என்ன செய்யுது, இங்கே போயிடுது. ஓகே, எங்கே வந்துச்சு, இங்கே போயிடும். ஓகே, இந்த என்ஏடிஹெச்சை வந்து எதுலேருந்து இந்த ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா, இதில் வந்து ஃபார்ம் ஆச்சுல அந்த என்ஏடிஹெச் டூ என்ஏடிஹெச் வந்து இதில் ஃபார்ம் ஆச்சுல நம்மளுக்கு, அதுதான் வந்து இங்கே என்ன செஞ்சுருக்கு, இந்த ரெண்டு ஃபெர்மெண்டேஷன்லையுமே யூஸ் பண்ணுது. அதாவது ஃபெர்மெண்டேஷனை யூஸ் பண்ணி என்ன செஞ்சுருங்க, பிவரேஜஸ்லாம் நிறைய என்ன செஞ்சாங்க, இது ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அப்படியே ஈஸ்டில் இருந்தால் இது வந்து என்ன செய்யுது, ஈஸ்ட்டு யூஸ் பண்ணி இது பண்ணுறாங்க. ஆனால் ஈஸ்ட் என்ன செய்யணும்னா 13% கான்சன்ட்ரேஷன் வர தான் ஆல்கஹால் வர தாங்கும். அதுக்கு பிறகு என்ன செய்யும் அப்படின்னா, இது வந்து டெத் ஆயிரும், இறந்தே போயிடும். ஈஸ்ட்டு என்ன செஞ்சிடும், இறந்துடும். அதுக்கு மேலே உள்ள கான்சன்ட்ரேஷனை இதனால் தாங்க முடியாது. ஓகே, ஆல்கஹால் கான்சன்ட்ரேஷன் அது வர தான் என்ன செய்யும், ஈஸ்ட் வந்து உயிரோடு இருந்து அது வந்து என்ன செய்யும், அது வேலை செஞ்சுட்டு இருக்கும். நம்மளுக்கு வந்து ஒரு டவுட் இருலாம், அப்போ இதில் பிவரேஜஸ்லாம் அப்போ 30% மேலே இருந்து என்ன ஆகும் அப்படின்ட்டு, அதுக்கு அப்படி அங்கே என்ன செய்வாங்கன்னா மேக்ஸிமம் கான்சன்ட்ரேஷனை வந்து 13 வரதான் வந்து வைப்பாங்க. இப்போ அங்கே வந்து என்ன செய்வாங்க இதுக்கு அப்படின்னா, டிஸ்டிலேஷன் அப்படிங்கிற ஒரு மெத்தடை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, டிஸ்டிலேஷன் இந்த மெத்தடில் என்னென்னா 13% அதிகமாக ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா உடனே என்ன செய்வாங்க, வேறு கண்டெய்னருக்கு மாற்றிடுவாங்க. நிறைய கண்டெய்னர் பிக்சர் வாங்க, நிறைய கண்டெய்னராக இருக்குல்ல, அடுத்ததுக்கு என்ன செஞ்சிருவாங்க, மாற்றிடுவாங்க. இதான் வந்து டிஸ்டிலேஷன் ப்ராசஸ். அப்போ வந்து அந்த 13% மேலே கான்சன்ட்ரேஷன் கூடாமல் பார்த்துடுவாங்க. இவ்வளோ நேரம் நம்ம வந்து இந்த அன்னரோபிக் ரெஸ்பிரேஷனில் ஃபெர்மெண்டேஷனை பற்றி பார்த்தோம். அப்படி தானே, ஃபெர்மெண்டேஷனில் லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷன், ஆல்கஹால் ஃபெர்மெண்டேஷன் ரெண்டையும் பார்த்தோம். இதில் வந்து எத்தனால் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோம். இதில் வந்து இந்த லாக்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோம். இப்போ லாக்டிக் ஆசிட் ஃபார்மேஷனில் வந்து லாக்டிக் அது லேக்காக இல்லை, ஆக்சிஜனில் வந்து லேக்காக இருக்கிறதுனால வந்து என்னது லாக்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு நினைச்சிக்கலாம், ஒரு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, இங்கே ஆல்கஹாலிக் ஃபெர்மெண்டேஷனில் வந்து இது கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும். இப்போ ஆல்கஹால் அந்த பேரை பாருங்கள், அதிலே வந்து ரெண்டு ஓ இருக்கு பாருங்கள், சி ஓட்டு, இது ஒரு ஓ இது ஒரு ஓ. ஓகே, சி ஓட்டு இது ஒரு சி. ஓகே, ஆல்கஹால் அதனால் இதை வந்து என்ன செஞ்சுக்கலாம், ஒரு ட்ரிக் மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். சி ஓட்டு வந்து ஆல்கஹாலிக் ஃபெர்மெண்டேஷனில் தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு. இப்போ கிராம்ப்லாம் வர்றது என்னது, திடீர்னு ஒரு சுழுக்கெலாம் வர்றது என்னது, லேக் ஆஃப் நல்ல ஆக்சிஜன் சப்ளை இருந்துட்டு இருக்கும், திடீர்னு லேக் ஆஃப் சப்ளை இருக்கிறதுனால வந்து ரொம்ப ஹெவி எக்ஸசைஸ் செய்யும்போது வந்து லேக் ஆஃப் ஆக்சிஜன் ஆகிறதுனால தானே ஆகுது, அதனால இது லேக்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, இது லாக்டிக் ஆசிட் லேக் ஆஃப் ஆக்சிஜன்னால ஏற்படுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இது ஆல்கஹாலிக் ஃபெர்மெண்டேஷன் வந்து கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுது, அப்புறம் லாஸ்ட் முடியுமா ஆல்கஹால் ஓஎல்னு முடியுதுல, அதே போல எத்தனால். ஓகே, அதாவது இதில் எத்தில் ஆல்கஹால் வந்து எனர்ஜியும் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இது ஒரு ட்ரிக் மாதிரி. ஓகே, திஸ் இஸ் அபவுட் ஃபெர்மெண்டேஷன்.